ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூதனம் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா? நான் துவரம் பருப்பு 150 கிராம் எடுத்துருக்கேன், வெங்காயம் 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போடுங்க, சூப்பராக இருக்கும். 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், தக்காளி 2, காய் நீங்கள் எந்த காய் வேணால் போடலாம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய். நான் இப்போ கேரட் பீன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், எண்ணெய் சிறிதளவு, புளி 1 நெல்லிக்காய் சைஸு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு தேவைக்கேற்ப, பெருங்காயப்பொடி சிறிதளவு, சாம்பார் பொடி 2 ஸ்பூனு, கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு. ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் சாம்பார் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜீரகம் போடலாம். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது சோம்பு போடலாம். நெக்ஸ்ட் வெந்தயம் போடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு பெருங்காயம் பொடி போடலாம். பெருங்காயம் வந்து வாயுவை கலக்கும். பச்சை மிளகாய் 2 போடலாம். 4 பல்லு பூண்டு. வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை தான் சாம்பாருக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட் உப்பு போட்டு வெங்காயம் வணங்கிறதுக்காண்டி உப்பு போடுறோம், சீக்கிரமாக வணங்கிறதுக்காண்டி. நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி போடலாம். தக்காளி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மிளகாய்த்தூளை போடலாம். சாம்பார் பொடி, மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுவோம். எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணோன்னா சாம்பாருக்கு நல்லா கலர் கொடுக்கும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ காய் போடலாம். காய் நல்லா இந்த ஆயிலையே ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணுங்கள். ஆயிலே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும், 5 மினிட்ஸ் வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பை ஊற்றலாம். பருப்பு ஊற்றி ஸ்லோவாக அடுப்பை வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா பருப்பு வாட வரக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புளித்தண்ணி ஊற்றலாம். நெக்ஸ்ட்டு மல்லித்தழை போடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக சிம்பிளாக வைக்கிற ஒரு சாம்பார் தான் இது. இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.